நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆண்ட்ராய்டை வந்துட்டு எப்படி ரூட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ரூட்டிங்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். ரூட்டிங் அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னா, உங்களோட மொபைலோட நீங்கள் வந்துட்டு எப்படி சொல்கிறது, ஒரு கேட் வந்துட்டு நம்ம உடைக்கிற மாதிரி, அதாவது இல்லீகல் ஆப்ஸ், அந்த நம்ம ரூட்டட் ஆப்ஸ்லாம் வந்துட்டு பார்த்தோம்னா, நம்ம ரூட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் வந்துட்டு நம்ம அந்த ஆப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண முடியும். இதனால் நிறைய இஷ்யூஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, வாரண்டி அண்ட் கேரண்டி ரெண்டுமே உங்களுக்கு வந்து கேன்சல் ஆயிடும். ஏன் இதை வந்துட்டு கேன்சல் பண்ணுறாங்க அப்படின்னா, இதனால் வந்துட்டு அன்ஆத்தரைஸ்டு அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்து உங்கள் மொபைலில் ஈஸியாக இன்ஸ்டால் ஆகும், ஆட்டோமேட்டிக்காகவும் ஆகும். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாலும் இன்ஸ்டால் ஆகும். அண்ட் ரூட்டட் ஆப்ஸையும் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, எப்படி வந்துட்டு ஆண்ட்ராய்டை ரூட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாரு. இதுக்கு தேவை வந்து பார்த்திங்கன்னா, கிங் ரூட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த சாஃப்ட்வேர் உங்களுக்கு வேணுன்னா வீடியோக்கு கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்துட்டு அதன் மூலமாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இந்த கிங் ரூட் அப்படின்ருக்கு பார்த்தீங்களா, அதை டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. டபுள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட மொபைலில் செட்டிங்ஸ் போயிருங்க. செட்டிங்ஸ் போயிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா, இந்த அபவுட் ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அபவுட் ஃபோனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் போயிட்டீங்க அப்படின்னா டிவைஸ் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பில்ட் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை ஒரு 7 times வந்துட்டு கண்டினியூஸாக ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருங்க. யூஆர் ஏ நவ் டெவலப்பர் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். அது வந்ததுக்கப்புறம் இதிலே மேலே பார்த்தீங்க அப்படின்னா அக்சஸபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம், அதுக்குள்ளே போயிருங்க. போயிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் சாரி, சரி, டெவலப்பர் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பார்த்தீங்களா, இந்த டெவலப்பர் ஆப்ஷன் போயிருங்க. போயிட்டு உங்களோட மொபைலில் எங்கே வந்து ஆஃபில் இருக்கும் நீங்கள் வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணி ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே யூஎஸ்பி டிபக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம், அதையும் வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. இந்த ஓஇஎம் அன்லாக்கிங் இதையும் வந்துட்டு நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. இந்த ஓஇஎம் அன்லாக்கிங் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, பூட்லோடர் அன்லாக் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நம்ம இதை யூஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் வந்துட்டு ஒரு கஸ்டம் ரோமும் போட முடியும், நம்மளோட மொபைலையும் வந்துட்டு நம்ம ரூட் பண்ண முடியும். இதுதான் நீங்கள் மொபைலில் பண்ணக்கூடிய ப்ராசஸ். இதை பண்ணிவிட்டு உங்களோட டேட்டா கேபிளை கனெக்ட் பண்ணி லேப்டாப் அண்ட் உங்களோட மொபைல்லையும் கனெக்ட் பண்ணிடுங்க. கனெக்ட் பண்ணி முடிச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா, லினோவா P1MA40 Android 5.1 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட மாடல் நேம் இங்கே வந்து டிடெக்ட் ஆயிரும். டிடெக்ட் ஆனோடனே பார்த்தீங்கன்னா ட்ரை நியூ ரூட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், ட்ரை ரூட் கொடுத்துருங்க. ரூட் கொடுத்தோடனே ஒரு கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ரூட்டிங் வந்துட்டு ஃபுல்லாக சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், அப் டு 10 minutes ஆகுது எடுத்துக்கும். நம்மளோட மொபைலில் இன்ஸ்டால் ஆகும்போது, கரெக்டாக அந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மொபைல் ஸ்க்ரீனில் பாப்அப் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் விசிபிளாக பார்க்கலாம். நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க, இந்த மொபைல் ரூட் வந்துட்டு நாங்கள் கிங் ரூட் வந்து மொபைல் அப்ளிகேஷனில் வந்துட்டு நாங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு பண்ணணும், பட் அது வந்துட்டு ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. நீங்கள் ஒரு இன்டர்நெட் கனெக்ஷனோடு வந்துட்டு நீங்கள் பிசியில் கிங் ரூட் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக எந்த ஒரு ஸ்ட்ரகிள்ஸும் வராது. நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் ஃப்ரெண்ட், நீங்கள் ரூட் பண்ணிட்டா உங்களோட வாரண்டி அண்ட் கேரண்டி போயிடும். இல்லீகல் ஆப்ஸ் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம், பட் அதனால் நிறைய இஷ்யூஸும் இருக்குது. நிறைய பேர் வந்துட்டு விபிஎன் வச்சுட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு சொல்லி சொல்கிறாங்க, பட் ரூட் பண்ணிட்டோம் அப்படின்னா வாரண்டி அண்ட் கேரண்டி ரெண்டுமே போயிடும். சப்போஸ் உங்ககிட்ட ஒரு பழைய மொபைல்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரூட் பண்ணிக்கலாம். ரூட் பண்ணி எப்படி இருக்குது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். பட் ரூட் பண்ணால் தான் நம்ம வந்துட்டு கஸ்டம் ரோம்லாம் வந்துட்டு ஈஸியாக இன்ஸ்டால் பண்ண முடியும். எந்த ரோம் வேணாலும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் ரூட் பண்ணிட்டா. நீங்கள் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா எம்ஐயூஐ போட்டுக்கலாம், அல்லது ஏதாவது வேறு ஏதாவது எப்படி சொல்கிறது, ஒரு ஆண்ட்ராய்டு ஓரியோ இல்லாது பை, இப்போ அட்வான்ஸாக லான்ச் ஆக போகிற க்யூ, இதோட ரோம் ஃபைல்ஸ் வந்துட்டு நம்ம டவுன்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா கம்பல்சரி நம்ம மொபைல் ரூட்டிங்கில் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் கஸ்டம் ரோம் வந்துட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ண முடியும். கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ரூட்டிங் ப்ராசஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சக்ஸஸ்ஃபுல் கெயின்டு ரூட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். இந்த பியூரிஃபி எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இது வந்துட்டு கிங் ரூட்டோட ஒரு ஆப் தான். இந்த பியூரிஃபி வந்துட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா இப்போ வர மொபைல்ஸில் க்ளீன் அப் அப்படின்னு சொல்லிட்டு டீஃபால்ட்டாகவே வந்துட்டு கொடுத்துட்ருப்பாங்க. அதுக்காக கொடுக்கப்பட்டது தான் இந்த பியூரிஃபி ஆப்.
நீங்கள் வேணும்னா இன்ஸ்டால்னா இன்ஸ்டால் கொடுத்துடலாம். இதுக்காக நீங்கள் டவுன்லோட்லாம் பண்ண தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக அப்படியே டிவைஸில் நம்ம டிவைஸில் ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் பண்ணி விட்டுரும். வெயிட் பண்ணுங்கள், இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. அதேமாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுற யூஎஸ்பி கேபிள்ஸ் வந்து ஒரிஜினலாக இருந்துச்சு அப்படின்னா நல்லா ரிசல்ட் கிடைக்கும். ஏதாவது வந்துட்டு நம்ம லோக்கலில் இன்ஸ்டால்ட் லோக்கலில் வாங்கி போட்டிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு அது வந்துட்டு ரூட் ஆகாது. ரெண்டாவது, யூஎஸ்பி கேபிள்ஸை நீங்கள் ரூட்டிங் ஆகிட்டு இருக்கும் போது வந்துட்டு கேபிள் வந்து ஷேக் பண்ணக்கூடாது, மொபைலை வந்து ஆட்டக்கூடாது. தெளிவாக சொல்லிடுறேன், ஏன்னா ரூட்டிங் ஆகிட்டு இருக்கும் போது உள்ளே வந்துட்டு ப்ராசஸ் போயிட்டுருக்கும். நீங்கள் ஆட்டிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா, இங்கே ஏதாவது ஷேக் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மொபைல் கிராஷ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் ரூட்டிங் போட்டிங்கன்னா தயவு செஞ்சு உங்கள் மொபைலை வந்துட்டு நீங்கள் தொடாதீங்க. பார்த்தீங்கன்னா இந்த கிங் ரூட் ஆப் வந்துட்டு நமக்கு இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மொபைல் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரூட்டிங் ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகிடுச்சு. நீங்கள் நம்ம மொபைல் ரூட்டில் தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணணும் அப்படின்னா ப்ளே ஸ்டோர் போய்க்கோங்க. உங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோர், என்னோடய மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் ஆகாது. நீங்கள் பண்ணிவிட்டு ரூட் செக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கும், ரூட் செக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கும், அந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ரூட் செக்கரில் வந்துட்டு காமிச்சிடும், ரூட்டேடா நான் ரூட்டேடா அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிடும். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஆண்ட்ராய்ட் மொபைல்ஸை ரூட் பண்ணுறதுனா நீங்கள் செய்யக்கூடிய ஒரே ஒரு மெத்தட். உங்களோட மொபைல் செட்டிங்ஸில் போயிட்டு செட்டிங்ஸ் நான் சொன்னதை பண்ண வேண்டியது. ரெண்டாவது, இந்த கிங் ரூட் ஆப் இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட் இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆயிரும். இதே போல் வேறு ஏதாவது உங்களுக்கு தகவல் தேவைப்பட்டால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்காக வீடியோவை நான் கண்டிப்பாக போடுறேன். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் அடுத்த முறை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழ் மான்ஸ்டர் டெக். நன்றி.